அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 22. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது ரெக்கவரி கொடுக்க பார்க்குது. 35,900 ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகையில் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சிக்னல் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பை ட்ரெண்ட் க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு செல் கால் வந்திருக்கு. செல் அட் 35,919.90, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்குல்ல அந்த கேண்டில்லேருந்து ஓப்பன் பாயிண்ட். ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நம்ம வந்து இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம், அது கேண்டிலுடைய கலரை வச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதில் வர என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு குட்டி ட்ரேட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்திருக்க இந்த செல் கால், அதாவது 35,919.90 வந்திருக்க இந்த செல் கால், டார்கெட்டான ஃபஸ்ட் டாரெட் 35,830 பிரேக் அவுட் பண்ணுதா. ஒரு 89 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 89 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணியே பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு 8 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 35,890 ரேஞ்சு தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. மார்க்கெட் நிறையா டைம் 900 பிரேக் அவுட் பண்ணி நல்லா டவுனில் இறங்க ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ணவே முடியல. இப்போ 925 தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுனில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. டவுன் மொமெண்டம் நமக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா க்ரூட் ஆயில், மித்த கோல்டு, சில்வர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரைஸஸ் வந்து கமாடிட்டி ப்ரைஸஸ் மேலே போகிறதுனால நமக்கு கண்டிப்பாக ஈக்விட்டி மார்க்கெட் பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய சார்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னா டெக்னிக்கல் தான். ஸோ இதில் வர கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணி அதில் வர கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட், கேண்டில் பிரேக் அவுட் வச்சு தான் கால்ஸ் வருது. ஸோ இது வந்து பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் சார்ட் தான். உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக நியூஸ் வந்து சொல்கிறேன், ஏன் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு நேரத்துலேருந்து அப்படின்றதுக்கு. ஏன்னா கமாடிட்டி ப்ரைஸஸ் ஏறிட்டு இருக்கு. எல்லா ப்ரைஸும் ஏறுறதுனால தான் நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் போயிட்டுருக்கு. நம்ம கிடைச்ச செல் கால் ஃபைனலாக ஒரு 10th கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் வந்து ரீச் ஆயிருக்கு. 11th கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். 35,919 வந்தது இப்போ 819 ரேஞ்ச் கிட்டக்க போயிருக்கு. ஒரு 100 பாயிண்ட் கிட்டக்க இப்போதைக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 36,500 புட் ஆப்ஷன். ஸோ மீன்வெல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா 36,800லாம் பிரேக் அவுட் பண்ணி டவுனில் இறங்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த டயத்தில் புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 826ல பை கால் வந்திருக்கு. இப்போ 920 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. ஸோ எப்பயுமே வந்து ஃபியூச்சரோட ஆப்ஷனில் டைம் டிகே இருக்கனால கம்மியான பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது ஒரு இந்த மணி ஆப்ஷன்றனால நமக்கு ஒரு 90% மூவ்மெண்ட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இப்படி தான் டைரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் பார்க்குறதுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.